Hi students, so இன்னைக்கு நம்ம பார்க்க கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னா determination of wavelength of different colors. So different colors னா அது கலர் இல்ல, colored light rays. அதாவது different colored light rays ஓட wavelength கண்டுபிடிக்கிறது. அப்ப wavelength க்கு என்ன notation lambda. இந்த different colored light beams வந்து கொடுக்கிறது யார் அப்படின்னா different colored light beams எமிட் பண்ணக்கூடிய ஒரு light source. அதுக்கு ஒரு பேர் இருக்கு, என்னது? Polychromatic source. Polychromatic source. Poly abdina many. Chrome abdina color. அதாவது நிறைய கலரை எமிட் பண்ணக்கூடியது. எக்ஸாம்பிள், நம்ம லேப்ல யூஸ் பண்ணக்கூடிய, நம்ம ஆய்வகத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு லைட் சோர்ஸ் மெர்குரி வேப்பர் லேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தமிழ்ல வந்து பாதரசாவி விளக்குன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ் மெர்குரி வேப்பர் லேம்ப், ஒயிட் கலர் லைட் சோர்ஸ். சன்ன கூட நம்ம அதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். சோ அதுல வந்து மாதிரி டிஃபரெண்ட் கலர்ஸ் வரும். சோ இதுக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தா மோனோக்ரோமேட்டிக் லைட் சோர்ஸோட வேவ்லெந்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருந்துச்சு. அதுக்கும் ஒரே அப்பாரட்டஸ் தான். என்ன அப்பாரட்டஸ்? ஸ்பெக்ட்ரோமீட்டர், தமிழ் நிறமாலைமானி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு லைட் சோர்ஸ். சோ லைட் சோர்ஸோட நேச்சரை வந்து எல்லா பக்கமும் லைட்டை எமிட் பண்ணக்கூடியது, இந்த மாதிரி எமிட் பண்ணும் இல்லையா? அது டிஃபரெண்ட் கலர்ஸ் எமிட் பண்றதா இருந்தா தான் நம்ம அந்த கலர் லைட் பீமோட வேவ்லெந்த் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அது ஒரு பாலி குரோமேட்டிக் லைட் சோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ இங்க என்ன வைக்கணும் சொல்லிருக்கேன், ஒரு காலிமேட்டர். காலிமேட்டர் இந்த மாதிரி இருக்கும். சோ இந்த ஸ்க்ரூஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த கேப்ப இன்க்ரீஸ் பண்ணலாம், டிகிரீஸ் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் கேப் வந்து மெல்லிசா இருந்துச்சு அப்படின்னா இதுல இருந்து வரக்கூடிய அந்த லைட் பீம் உள்ள வரும்போது நேரோவா வரும். நேரோனா தெரியல, மெல்லிஸ் ஆகும். அப்படி வந்தாதான் பெஸ்ட் டிஃப்ராக்ஷனுக்கு வந்து பெஸ்ட் நேரோ பீம் தான். ஓகேவா? அப்ப இதுக்கு பேர் என்னது? காலிமேட்டர். காலிமேட்டரோட யூஸ் என்ன? காலிமேட்டர் இஸ் யூஸ் டு காலிமேட் த லைட் பீம்ஸ் இன்டு எ நேரோ பீம். இந்த லைட் பீம்ஸ் விரிஞ்சு டைவர்ஜ் ஆகி போகக்கூடிய லைட் பீம்ஸ், லைட் ரேஸ் வந்து நேரோவா மெல்லிசா, அதான் நேரோ பீமா கன்வெர்ட் பண்றது அதோட வேலை. ஓகே, காலிமேட் பண்றது, இணையாக்குறது, இணையாக்குறது அதுக்கு பிறகு காலிமேட். ஷூர். சோ லென்ஸ் ஹியர் என்ன இருக்கும் சொல்லிருப்ப, ஒரு டர்ன் டேபிள், ரொட்டேட்டிங் டேபிள். ஆக்சுவலா இந்த ஹோல் அப்பாரட்டஸ், இதுக்கு பேர் என்ன சொல்லிருக்கேன், ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லிருக்கேன். அதுல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் தான் இது, ஒரு டர்ன் டேபிள். டர்ன் டேபிளுக்கு மேல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ப்ரிசம் டேபிள். இதுல என்ன வைக்கலாம்னு சொன்ன, ப்ரிசம், ட்ரையாங்கிள் ஷேப் கிளாஸ் ப்ரிசம் வைப்பாங்க. ஆனா நமக்கு வந்து இங்க ப்ராசஸ் வந்து டிஃப்ராக்ஷன். சோ அதனால வந்து டிஃப்ராக்ஷன் கிரேட்டிங் இந்த மாதிரி வைக்கணும். இது எப்படி வைக்கணும் அப்படின்னா, இங்க இருந்து வரக்கூடிய அந்த லைட் இன்சிடென்ட் லைட்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும். ஓகேவா? சோ ஓகே, சோ இந்த மாதிரி டைமண்ட் ரூலிங்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதுக்குள்ள பட்டு சென்டர்ல வரக்கூடிய லைட் பீம் எதுக்குமே உபயோகம் பண்ணாது, இப்படி நேரா வரும். ஓகேவா? சோ இங்க என்ன பண்றோம், ஒரு டெலஸ்கோப் பிளேஸ் பண்ணிருக்கீங்க. டெலஸ்கோப்புக்கு கீழ இதுல வந்து ஒரு ஐபீஸ் இருக்கும். இந்த ஐபீஸ் இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, இதுல ஒரு கிராஸ் வயர் இருக்கும். இந்த மாதிரி இந்த கிராஸ் வயர்ல இந்த லைன் கூட இங்க இருந்து வரக்கூடிய ரே என்ன பண்ணணும், கோயின்சைட் பண்றீங்க. அப்ப கோயின்சைட் பண்ணும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒயிட் கலர் லைட் கிடைக்கும். ஏன்னா அது வந்து டிஃப்ராக்ட் ஆகாது, ஏன்னா அதுல வந்து எல்லா கலர்ஸுமே மிங்கிளாய் சேர்ந்தே இருக்கும். சோ அதனாலதான் வந்து நமக்கு எப்பவுமே சென்ட்ரல். இங்க ஒரு ஸ்கிரீன் வச்சுக்கலாம், ஸ்கிரீன் தேவையில்லை, நம்ம கண்ணே ஸ்கிரீன், நம்ம கண்ணுலதான் தெரியும். வேணா இங்க நான் ஒரு ஸ்கிரீனை வேணா பிளேஸ் பண்றேன். இந்த மாதிரி பிளேஸ் பண்ண அப்படின்னா சென்ட்ரல்ல வந்து இந்த மாதிரி வரும். இது ஃபுல்லி எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரைட்டா இருக்கும், பட் பிரைட்டா இருக்கும், அது ஒயிட் லைட்டா இருக்கும். ஒயிட் இது ஆர்டர் என்ன, ஆர்டர் எம் ஈக்குவல் டு ஜீரோ சென்ட்ரல் இல்லையா, சென்ட்ரல் பிரைட், சென்ட்ரல் பிரைட், அதுவும் ஒயிட், இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? தேர் இஸ் நோ பாத் டிஃபரன்ஸ். பாத் டிஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன, டிஃப்ராக்ஷன் கிரேட்டிங்ல படிச்சிருக்கீங்க. என்னது ஃபார்முலா? பாத் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி சைன் தீட்டா. பாத் டிஃபரன்ஸ் ஃபார் பிரைட் ஃபிரிஞ்சுக்கு என்ன கண்டிஷன், என் லாம்டா நம்ம இன்டர்ஃபரன்ஸ்ல படிச்சிருக்கோம். இங்க என்னங்கிறது நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆன் கிரேட்டிங், அதனால எம் யூஸ் பண்ணிருக்கோம். எம் லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்டு சைன் தீட்டா. ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, வேவ்லெந்த் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கோம், லாம்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா பை என்எம். என்னங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் டைமண்ட் ரூலிங்ஸ் இன் கிரேட்டிங். கிரேட்டிங்ல இருக்கக்கூடிய
அந்த டைமண்ட் ரூலிங் இல்ல முன்னாடி உள்ள டாபிக்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அதை பாத்துக்கோங்க சோ அப்ப அதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் லைன்ஸோட எண்ணிக்கை தான் என்ன இல்லையா நம்ம லேப்ல யூஸ் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 6000 லைன்ஸ் பர் சென்டிமீட்டர் இன் மீட்டர் 6 லாக்ஸ் லைன்ஸ் பர் மீட்டர் எம்ங்கிறது ஆர்டர் நம்ம சாய்ஸ் பண்ணக்கூடிய ஆர்டர் இது பாலிகிரோமேடிக் சோர்ஸ்ங்கிறதுனால ஒரே ஆர்டர்ல எல்லா கலர்ஸ்மே கிடைக்கும் சரி இது ஒண்ணு இனி என்ன பாத்தீங்க அப்படினா இதா இருக்கு இல்லையா இது ஒரு டைமண்ட் ரூலிங் இதா இருக்கு இது ஒரு டைமண்ட் ரூலிங் இந்த டைமண்ட் ரூலிங்கோட எட்ஜ்ல பட்டு இந்த மாதிரி இங்க வரும் ஒரு ஒயிட் லைன் பட்டு டிஃப்ராக்ட் ஆகும்போது அந்த கலர்ஸ் எல்லாமே ஸ்ப்ளிட் ஆகும் ஒயிட் வந்து இந்த மாதிரி இப்படி எல்லாம் ஸ்ப்ளிட் ஆகும் இப்படி டிஃபரண்ட் கலர்ஸ் இதுல எல்லா கலர்ஸுமே இருக்கும் சோ இந்த மாதிரி இது வயலட்ல இருந்து ரெட் வரைக்கும் இருக்கு இல்லையா வயலட் அப்புறம் வந்து இண்டிகோ ப்ளூ கிரீன் இல்லையா திருப்பி வந்து என்ன இருக்கும் இந்த மாதிரி yellow orange red இப்படி இருக்கும் இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படினு சொல்வாங்க அப்ப இந்த ஆங்கிள் தான் இப்போ ஃபர்ஸ்ட் வயலட் கலர்ங்கிறது டிஃபரண்ட் ஆயி வந்துச்சு அப்ப வயலட்டுக்கும் ஸ்ட்ரைட்டா வந்த அன்டிஃப்ராக்டட் ரேக்கும் இடையே உள்ள ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் டிஃப்ராக்ஷன் ஃபார் என்னது வயலட் வயலட் இப்போ ஒரே ஒரு ரெட் கலர் இருக்குன்னு வெச்சீங்களேன் அப்ப இவ்வளவு ஆங்கிள் இருக்கு இங்க இருந்து இங்க வரைக்கும் உள்ள ஆங்கிள் இந்த ஆங்கிள் ஆஃப் டிஃப்ராக்ஷன் தான் தீட்டா ரெட் இப்படி எடுத்துப்போம் அப்ப கலர் மாறு மாறு ஆங்கிள் ஆஃப் டிஃப்ராக்ஷன் என்ன இருக்கு மாறிட்டே இருக்கு எப்பவுமே இதுதான் மெயின் பொசிஷன் சென்ட்ரல் பிரைட் அந்த ஃப்ரிஞ்சில இருந்து நீங்க எந்த கலர் சூஸ் பண்றீங்களோ அது வரைக்கும் உள்ள ஆங்கிள் எடுத்துக்கணும் இதே மாதிரி இந்த பக்கமும் டிஃப்ராக்ட் ஆகும் இந்த மாதிரி டிஃப்ராக்ட் ஆகும் ஒவ்வொரு கலர் எல்லா கலர்ஸுமே அதுல கிடைக்கும் இப்படி பார்க்கலாம் எல்லா கலர்ஸும் வயலட்ல இருந்து ரெட் வரைக்கும் இருக்கும் இதுவும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஓகேவா சோ பே இந்த ஆங்கிள்ங்கிறது தீட்டா பி இந்த மொத்தம் அதாவது ரெட் எடுக்கணும்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் எடுக்கணும் இது தீட்டா ஆர் அப்ப ஒவ்வொரு கலருக்கும் ஆங்கிள் ஆஃப் டிஃப்ராக்ஷன் வந்து வித்தியாசமா இருக்கும் அப்ப ஆங்கிள் ஆஃப் டிஃப்ராக்ஷன்ங்கிறது வந்து ஸ்ட்ரைட் அந்த லைனுக்கும் இல்லையா அன்டிஃப்ராக்டட் ரேக்கும் ஆர் சென்ட்ரம் மேக்ஸிமம் லைனுக்கும் அந்த டிஃப்ராக்டட் ரேக்கும் இடையே உள்ள ஆங்கிள் இப்ப ப்ளூனா தீட்டா பி எடுத்துப்பீங்க அப்ப ப்ளூ கலரோட வேவ் வந்து கிடைக்கும் சோ எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்க மென்ஷன் பண்ணலாம் இதே மாதிரி அடுத்து டைமண்ட் ரூலிங்ல பட்டு இந்த மாதிரி ஸ்கேட்டர் ஆகும் சோ இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும் இப்படி போயிட்டு இருக்கும் இதுலயும் 7 கலர்ஸ் கிடைக்கும் வயலட் டு ரெட் இது செகண்ட் ஆர்டர் இதே மாதிரி இங்கேயும் கிடைக்கும் ஸ்கிரீன்ல வச்சீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா கிடைக்கும் இங்கேயும் வயலட் டு ரெட் கிடைக்கும் இது செகண்ட் ஆர்டர் அப்ப இங்க ஒரு கலர் இப்ப வயலட்டோட ஆங்கிள் ஆஃப் டிஃப்ராக்ஷன் எடுக்கும் போது இங்க இருந்து இது வரைக்கும் எடுக்கணும் வேல்யூ பட் சேமா தான் ஏன் தெரியுமா இந்த ஆங்கிள் மாதிரி இன்னொரு மடங்கு இருக்கும் இல்லையா அப்ப ஆங்கிள் கூடுது டூ டைம்ஸ் அதே நேரம் ஆர்டர் ஒன்னுக்கு பதிலா டூன்னு போடுவீங்க அப்ப அது கேன்சல் பண்ணும்போது திருப்பி பழைய வேல்யூ தான் வரும் சரியா சோ இதே மாதிரி இந்த பக்கம் இருக்கும் இது செகண்ட் ஆர்டர் இப்படி எல்லா கலர்ஸுமே கிடைக்கும் ஒவ்வொரு கலர் எந்த கலர் வேணுமோ அந்த கலருக்கான ஆங்கிள் ஆஃப் டிஃப்ராக்ஷன் வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணி ஈஸியா அதோட வேவ் வந்து கால்குலேட் பண்ணலாம் ஓகேவா சோ ஒரு முக்கியமான க்வெஸ்சன் நம்ம லெபரேட்டரியில இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம் சோ நல்லா தெளிவா பாத்துக்கோங்க ஓகேவா தேங்க்யூ